அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் டாப்பிக்கில் ஏரியா அண்ட் வால்யூம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஏரியாவில் என்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஷேப்ஸுக்குமே வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து வால்யூம் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வால்யூமில் வந்து கனசதுரம், கனசெவகம், அதாவது கியூப், கியூபாய்டு, அதை பற்றிய வீடியோஸும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வீடியோ வந்து ஆக்சுவலாக முழுமையாக பாருங்கள். அந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் வந்து குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். அதே போல் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எல்லா குரூப் எக்ஸாமுக்குமே தேவைப்படுற மாதிரி நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதே சமயத்தில் புக்கை பேஸ் பண்ணியும் கொடுக்குறோம், நியூ புக்கை பேஸ் பண்ணியும். இப்போ இந்த வீடியோவில் வந்து கோளம், அதாவது ஸ்பியர் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து செமி ஸ்பியர், அரைக்கோளம்னு ஒன்று இருக்குது, கோளம்னு ஒன்று இருக்குது, அது ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலிடு, ஹாலோ, அது ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சாலிட் மட்டும்தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஹாலோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து என்னென்னா வளைபரப்பு, இன்னொன்று வந்து கன அளவு. இந்த வளைபரப்பு அப்படின்றது என்னென்னா இந்த வளைவாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த கோளம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பால் வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த வளைவாக இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து வளைபரப்பு, கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 4πr² சதுர அலகுகள், ஆர்ன்றதுனால இந்த இடத்துல ரேடியஸ் அதாவது ஆரம் அப்படின்னு சொல்கிறோம், கோளத்தினுடைய ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கன அளவு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4π3πr³ கன அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. சரி, இதில் ஆர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், ரேடியஸ் தான், சரியா. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எப்படி வந்ததுன்றது டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோ நம்ம கொடுக்கலாம், பட் ஆனால் இது வந்து நம்ம தேர்வுக்கு வந்து தேவையில்லாதது. அதனால் வந்து இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கோளத்தை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வளைபரப்பும் கனலும் வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. அடுத்தது அரைக்கோளம். அரைக்கோளம்ன்றும்போது கோளத்தில் பாதி தான் அரைக்கோளம். அப்போ வளைபரப்பு 4πr² பாதி எவ்வளோ அப்படின்னா 2πr² அப்படின்னு சொல்லிடுறோம். அதே போல் கோளத்தினுடைய கனல வந்து 4π3πr³, 4ல் பாதி வந்து 2 இல்லையா, அதனால் 2π3πr³ அப்படின்னு சொல்லிடுறோம் கன அளவு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பு அப்படின்னு ஒன்று அரைக்கோளத்துக்கு வருது. இப்போ அரைக்கோளம் அப்படின்றது என்னென்னா ஒரு கோளத்தில் பாதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல படம் வரைஞ்சி காட்டுறேன், இதான் வந்து அரைக்கோளம். இப்போ வளைபரப்புன்றது இந்த பகுதி தான் வந்து வளைபரப்பு. இது நம்ம வந்து ஃபார்முலா வந்து 2πr² சொல்லிட்டோம். இப்போ மொத்த பரப்பு என்னும்போது மேலே இருக்கக்கூடிய பரப்பு இருக்கு இல்லையா, மேலே இருக்கிறது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா வட்டம் ஷேப்பில் இருக்கும். அப்போ வட்டத்தினுடைய பரப்பு எவ்வளோ, πr², அதனால் இது ஒரு 2πr², இது ஒரு πr²ன்றதுனால ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 3πr² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ அரைக்கோளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மூணு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். வளைபரப்புன்றது 2πr², மொத்த பரப்புன்றது 3πr², கனளவுன்றது 2π3πr³, ஓகேங்களா. அடுத்தது இந்த அளவியல் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாவில் பை இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1/11 மடங்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா 7 மடங்காக இருக்கும். அப்போ கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் 11 மடங்காகோ அல்லது 7 மடங்காகோ இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணலாம். பெரும்பான்மையான நேரங்களில் வந்து இது ஒத்து வரும், சரிங்களா. பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து எல்லாமே 11 மடங்காகவோ இல்லை எல்லாமே 7 மடங்காகவோ கொடுக்கும் பொழுது நீங்கள் கெஸ் பண்ணுறது வந்து சில நேரங்களில் வந்து தவறாகும், சரிங்களா. அப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து ரெண்டுமே வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த போல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். 2 கோளங்களினுடைய ஆரங்களினுடைய விகிதம் வந்து 4:7 எனில் அவற்றின் கனளவுகளினுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இப்போ இங்கே வந்து கோளத்தை பற்றி தான் பேசுகிறோம், அரை கோளம் கிடையாது கோளம். ஸோ அப்போ கோளத்தினுடைய கனளவு அப்படின்னா 4/3 π r³ அப்படின்னு பார்த்தோம். இங்கே ரெண்டு கோளம்ன்றதுனால ஃபஸ்ட்டுக்கு வந்து r1 எடுத்துக்கிறேன், செகண்டுக்கு வந்து r2 எடுத்துக்கிறேன். ஸோ 4/3 π r²³ ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்துக்கு உள்ள விகிதம் கேட்குறாங்க. ஸோ அப்போ விகிதம் அப்படின்னா ஈஸ்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஈஸ்ட்டுன்னும் போது பின்னம் தான் அர்த்தம். இந்த 4/3 π r³ / 4/3 π r²³ தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 4/3 π 4/3 π வந்து கேன்சல் பண்ணிடலாம். மீதி வந்து பார்த்திங்கன்னா r³ ஈஸ்ட்டு r²³ இருக்குது சரியா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:7 கொடுத்துருக்குறாங்க. அப்போ r1க்கு பதிலாக 4 போட்டுக்கலாம், 4³ r²க்கு பதிலாக 7³ போட்டுக்கலாம். அப்போ 4³ன்றது 64, 4 × 4 × 4 64, 7³ அப்படின்னா 7:7:7 அது என்ன வரும்னா 343 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ 64:343 அதான் வந்து கன அளவுகளினுடைய விகிதம் ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னொரு ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், கன அளவு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வரு கன எண்ணாக தான் இருக்கும் ஓகேங்களா. கன எண்ணா உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பரை வந்து 3 முறை பெருக்கினா அதே நம்பரால் 3 முறை பெருக்கினா வரத்தான் வந்து கன எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. 4 × 16 = 16 × 64 அப்போ 64ன்றது கன எண், 343ன்றது கன எண். ஸோ அப்போ ஆப்ஷனில் வந்து ரெண்டு கன எண்கள் இருக்குது விகிதத்தில் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு டைப்பு. ரெண்டாவது ஒரு சில நேரங்களில் அதை சுருக்கிற மாதிரி கூட இருக்கும், சுருக்கி கூட கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த போல் நீங்கள் பார்த்துக்கணும். ஆக மொத்தம் கொடுத்துருக்கத்த க்யூப் பண்ணிக்கணும், 4:7 கொடுத்துருக்காங்களா, அப்போ 4³:7³ அதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய கனளவு 29106 கன சென்டிமீட்டர், 3/2 கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய கனளவு எவ்வளோ அப்படின்னா 29106 அப்படின்னு கொடுத்துட்டு அதில் 3/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ 29106 ஓகேங்களா, 29106 இதில் 3/2 அப்படின்னா 2/3 அர்த்தம். இப்போ இதை சுருக்குனீங்கன்னா என்ன வருது பாருங்கள், இந்த 3 இதையும் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 9³ 27 27 போச்சுன்னா 2 21 வரும். ஸோ 7³ 21 இங்கே சைபர் இருக்கிறதுனால சைபர், இங்கே 6 இருக்கிறதுனால 3 6 அப்படின்னு வரும். அடுத்தது பெருக்கல் 2 அப்படின்னு வருது. ஸோ நான் பெருக்கல் அப்படியே வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த செதுக்கப்படக்கூடிய அரைக்கோளத்தினுடைய கனளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அரைக்கோளத்தினுடைய கனளவு என்ன ஃபார்முலா பார்த்துருக்குறோம், 2/3 × π r³ பை என்னது 22/7 r³ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. r³ = இதான் வந்து அந்த செதுக்கப்படக்கூடிய அரைக்கோளத்தினுடைய கனளவு. ஸோ அப்போ 9702 × 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கத்தெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ r³ = 9702 × 3/7/22 அப்படின்னு சொல்லி வருது ஓகேவா. சரி, இப்போ இது வந்து 11/22 அப்படின்னு அடிக்கலாம். இதை அடிச்சிங்க அப்படின்னா 8/11 = 88 மீதி 9 = 90 8/11 = 88 ரெண்டு வரும், 22 11/22 × 3/7/22 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 882 ரெண்டால் வகுக்குறீங்க அப்படின்னா 441 × 3/7 அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா. ஸோ 441 வந்து எப்படி பெருக்கலாம்னா 21 × 21 எழுதலாம். இந்த 3 7 பெருக்கினா 21. அப்போ r³ = 21³ வருது. அப்போ இதிலிருந்து r = எவ்வளோ, 21. இதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. புரியுதா பாருங்கள், அதாவது ஒரு அரைக்கோளத்தினுடைய கனளவு கொடுத்துட்டாங்க 29106 சொல்லிட்டு, அதில் 3/2 கன அளவுள்ள ஒரு அரைக்கோளத்தை செதுக்கிறாங்க அப்படின்னா
அந்த அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற கன அளவை மூன்றில் இரண்டு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இது வரும் 9702 × 2 சொல்லிட்டு, இதுதான் வந்து அந்த புதிய செதுக்கக்கூடிய அரைக்கோளத்தினுடைய கனளவு. அப்போ 2/3 πr³ ஈக்குவல்ட்டு இந்த வேல்யூ வரும். இதில் இருந்து ஆர் கியூப் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது, ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு சமமானதாக இருக்கும், ஆனால் அவற்றினுடைய கனளவுகளினுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ இது வந்து 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம் தான், எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு சம் இது. இப்போ இங்கே திண்ம கோளம்னா முழு கோளம், அதனுடைய மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஸோ அதனுடைய மொத்த பரப்பு எவ்வளோ அப்படின்னா 4πr² அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அடுத்தது அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு, அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு எவ்வளோ 3πr² அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த கோளத்துக்கு வந்து ரேடியஸ் வந்து நான் R1 எடுத்துக்கிறேன், இந்த கோளத்துக்கு வந்து ரேடியஸ் வந்து R2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ 4πr² எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3πr² வந்து ஈக்குவல். சரி, இப்போ இந்த பைக்கு பை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ R1 இங்கே இருக்கிற R2 இந்த சைடு கொண்டு வரேன், டிவைடட் பை R2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு என்ன வரும் அப்படின்னா 3/4 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா, ஏற்கனவே இங்கே 3 இருக்குது, இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய 4 அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா R1/R2 ஈக்குவல்ட்டு √3/4 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2 வரும், √3/2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. சரி, அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா கனளவுகளினுடைய விகிதம் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கனளவுக்கு என்ன ஃபார்முலா 4/3πr³. ஓகேவா, அடுத்தது ரெண்டாவது கோளம் வந்து 4/3πr³. ஓகேவா, அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 4/3π வந்து கேன்சல் பண்ணிடலாம். R1³ R1க்கு பதிலாக √3 போடுங்க. ஸோ அப்போ √3³ வரும், √3³ ஈஸ்ட்டு R2³னா 2³ வரும். ஓகேங்களா, சரி, √3 வந்து 3 பெருக்கினீங்கன்னா √3 பெருக்கினா 3 வரும், மறுபடியும் √3 பெருக்கினீங்கன்னா 3√3 அப்படின்னு வரும், 2³ எவ்வளோ அப்படின்னா 8. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3√3 = 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஒரு கோளத்தினுடைய ஆரமானது மற்றொரு கோளத்தினுடைய ஆரத்தில் பாதி எனில் அவற்றினுடைய கனளவுகளினுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் கனளவுகளினுடைய விகிதம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னன்னா கன எண்ணாக தான் இருக்கும். ஸோ கன எண்ணாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1:8, 8:1 இது ரெண்டு தான் வந்து கன எண், புரியுதுங்களா, ரெண்டை வந்து 3 பெருக்குனா 8 வரும், அதனால் 8ன்றது கன எண். 1 3 பெருக்குனா வந்து 1 × 1 × 1 பெருக்கல்னா வரும்னா 1 தான் வரும். அப்போ 1ன்றதும் கனையன், அப்போ ஆன்சர் வந்து 1:8 இருக்கலாம் இல்லை 8:1 இருக்கலாம். சரி, இப்போ ஒரு கோளத்தினுடைய ஆரம் அதான் ஃபஸ்ட்டு கோளம்னு எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கோளத்தினுடைய ஆரம் வந்து என்னென்னா R1 எடுத்துக்கிறேன். இது வந்து என்னென்னா மற்றொரு கோளத்தினுடைய ஆரத்தில் பாதி, ரெண்டாவது கோளத்தினுடைய ஆரத்தில் பாதி அப்படின்னு சொல்கிறான். அதாவது R2/2 அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா, ரெண்டாவது கோளத்தினுடைய ஆரம் என்னவோ அதில் பாதி அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ நான் ரெண்டாவது கோளம் வந்து நான் 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மொதல் கோளம் என்ன வரும், அதில் பாதி வந்து 1 வரும். ஓகேங்களா, சரி, இப்போ ஃபார்முலா கனளவு ஃபார்முலா என்னது 4/3πr³ = 4/3πr²³ அப்படின்னு வரும். சரி, இந்த 4/3π கேன்சல் பண்ணிவிடுங்க. R1³னா 1³ வந்து 1. அடுத்தது R2³னா 2³ எவ்வளோ 8. அப்போ 1:8 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, புரியுதா பாருங்கள், ஒரு கோளத்தினுடைய ஆரமானது மற்றொரு கோளத்தினுடைய ஆரத்தில் பாதி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் வந்து ரெண்டாவது கோளத்தினுடைய ஆரம் வந்து 2 எடுத்துக்கிறேன், மொதல் கோளத்தினுடைய ஆரம் வந்து 1. அப்போ கனளவினுடைய விகிதம்னா 1³ வந்து 1, 2³ வந்து 8, அவ்வளோதான். ஓகேங்களா, இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இது எதுவுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது எதுவுமே. ஓகேங்களா, ரெண்டாவது கோளம் வந்து 2 எடுத்துக்கிறோம், மொதல் கோளம் வந்து அதில் பாதினால 1. அப்போ 1³ வந்து 1, 2³ வந்து 8. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்தது ஒரு கோளத்தினுடைய விட்டம் 6 சென்டிமீட்டர்
அதனை உருக்கி 2 மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட கம்பியாக மாற்றினால் அந்த கம்பியினுடைய நீளம் யாது? ஆக்சுவலாக இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோலமாக இருக்கக்கூடியதை என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா கம்பியாக மாற்றுறாங்க. கம்பின்றது சிலிண்டர், உருளையாக வந்து மாற்றுறாங்க. அப்போ இந்த ரெண்டு ஷேப்பையும் 3D ஷேப்பையும் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புது புக்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 எக்ஸசைஸ் இருக்குது இந்த மென்சுரேஷனில். அதில் என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோலம், அதுக்கப்புறம் கூம்பு, உருளை, இடைக்கண்டம், ப்ரஸ்டம் சொல்கிறோம். ஸோ இதை நாளும் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 எக்ஸசைஸில் வந்து எப்படி அவங்க எடுத்துருக்காங்க அப்படின்னா வலைபரப்பு, மொத்த பரப்பு, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ்லேயும், கனளவு ஒரு எக்ஸசைஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் எக்ஸசைஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஷேப், ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு கோலத்து மேலே வந்து ஒரு கூம்பு இருக்கலாம் இல்லையா, இல்லை வந்து ஒரு உருளையின் மேலே ஒரு கூம்பு இருக்கலாம். இந்த மாதிரி வந்து 2 ஷேப் 3 ஷேப் வந்து கம்பைன் பண்ணி அதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலமாக இருக்கக்கூடியதை வந்து என்னவாக மாற்றுறாங்கன்னா உருளையாக வந்து மாற்றுறாங்க. ஆனால் வந்து கனளவு வந்து மாறாது, ஷேப் மட்டும்தான் மாறுது. ஸோ அப்போ கோலத்தினுடைய கனளவு என்னது ஃபார்முலா 4/3 πr³, ஓகேங்களா? இது r³ அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, அடுத்தது கம்பியாக மாற்றுறாங்க. கம்பியாக மாற்றுறாங்க அப்படின்னா கம்பி வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா உருளையில் இருக்கும், சிலிண்டராக இருக்கும். அப்போ அதனுடைய கனளவு πr², இது வந்து r²னு எடுத்துக்கிறேன், r²h, ஓகேங்களா? அதாவது கோலத்தினுடைய கனளவு 4/3 πr³, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உருளையினுடைய கனளவு வந்து πr²h, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இங்கே வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக கோலத்துக்கு வந்து r1னு எடுத்துக்கிறேன், உருளைக்கு வந்து r2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இந்த பை கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும். சரியா, சரி, இப்போ அடுத்தது இந்த 4/3 r³. r கோலத்தினுடைய ஆரம், கோலத்தினுடைய ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர்ன்றது விட்டம்னு கொடுத்துருக்குறாங்க. விட்டத்தில் பாதி தான் வந்து ஆரம், அப்போ 6ல் பாதி வந்து 3, அப்போ 3 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் அந்த 3 சென்டிமீட்டர் என்ன செய்கிறேன், மில்லி மீட்டராக மாற்றிக்கிறேன். ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 மில்லி மீட்டர் சேர்ந்தது வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 3 சென்டிமீட்டர் அப்படின்னும் போது எத்தனை மில்லி மீட்டர் அப்படின்னா 30 மில்லி மீட்டர். ஸோ அப்போ 3 தடவை போடணும், ஏன்னா இந்த இடத்துல கியூப் இருக்கிறதுனால 3 முறை பொறுக்கிறேன். 4/3 × 30 × 30 × 30, ஓகேவா? சரி, அடுத்தது r² அதாவது வந்து உருளையினுடைய ஆரம். உருளையினுடைய ஆரம்னா இங்கே விட்டம் தான் கொடுத்துருக்குறாங்க, 2 மில்லி மீட்டர் விட்டம். அப்போ 2ல் பாதி எவ்வளோ, 1. அப்போ 1 × 1, h வந்து நாம் கண்டுபிடிக்கணும். அதான் வந்து கம்பியோட நீளம் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த சைடு இருக்கிறத நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா இங்கே 1 × 1 இருக்குது. ஸோ அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3 × 30 அடிச்சிங்கன்னா 10 டைம்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா 40 × 40 × 30 × 30. அப்போ 4×12 12×36 3 வரும், =h. இது ஆக்சுவலாக மில்லி மீட்டர், ஓகேங்களா? இந்த மில்லி மீட்டர் மீட்டராக மாற்றும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 36 அப்படின்னு கொண்டு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 36 மீட்டர், இதான் வந்து ஆன்சர், ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா கோலத்தினுடைய கனளவும் அந்த உருளையினுடைய கனளவும் வந்து சமம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள, இது ஆழமுள்ள கிடையாது, ஆரமுள்ள ஒரு கோள குண்டானது உருக்கி 3 சிறு கோளங்களாக மாற்றப்படுகிறது. முதல் 2 கோளங்களினுடைய ஆரங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்படின்னா மூன்றாவது கோலத்தினுடைய ஆரம் யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் அதே தான், கனளவு வந்து மாறாது, ஒரு பெரிய கோள குண்டு அதை என்ன செய்கிறாங்கன்னா 3 சிறு கோள குண்டாக வந்து மாற்றுறாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா கனளவு வந்து பார்த்திங்கன்னா 4/3 4/3 π, இது பெரிய கோளம் இல்லையா, இதை வந்து r1னு எடுத்துக்கிறோம் உதாரணமாக, r³ = 4/3 × இப்போ 3 சிறு கோள குண்டாக மாற்றுறாங்க. அப்போ 4/3 π r³³ இது ப்ளஸ் 4/3 π r³³ ப்ளஸ் 4/3 π r³³ r³³, ஓகேங்களா? இது வந்து 3 சிறு கோள குண்டு, அதனால் வித்தியாசம் என்னதான் r² r³ r⁴ எடுத்துக்கிறேன், இது பெருசு வந்து r⁴ எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்துலேயுமே 4/3 π 4/3 π 4/3 π இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அப்போ r³ =
என்ன வருது அப்படின்னா ஆர் டூ க்யூபு ப்ளஸ் ஆர் த்ரீ க்யூபு ப்ளஸ் ஆர் ஃபோர் க்யூபு. ஓகேங்களா? சரி, இது பெரிய கோளக்குண்டினுடைய ஆரம் எவ்வளோ? 12 கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 12 க்யூபு ஈக்குவல் டு. சிறு கோளக்குண்டில் 2 கொடுத்துட்டாங்க, 6 ஒன்று கொடுத்துட்டாங்க, 8 ஒன்று கொடுத்துட்டாங்க, மூணாவது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஒன்று வந்து 6 க்யூபு, இன்னொன்று வந்து 8 க்யூபு, இன்னொன்று வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஆர் ஃபோர் இருக்குல்லையே, இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆர் ஃபோர் ஹோல் க்யூப். சரியா? இப்போ 12 க்யூப்ன்றது 1728, 6 க்யூப்ன்றது 216, 8 க்யூப்ன்றது 512 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் ஃபோர் க்யூப். இப்போ இந்த 216 512 கூட்டினீங்கன்னா 728 வரும். இது இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா மைனஸ், 1728 728 போச்சுன்னா 1000 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு அந்த மூணாவது கோளை கொண்டு இருக்கு இல்லையா, அதனுடைய ஆறாவதோட க்யூபு. அப்போ இதை வந்து 1000 வந்து எப்படி எழுதலாம்னா 10 க்யூப்னு எழுதலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 10, அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது பெரிய கோளக்குண்டினுடைய கனளவுன்றது 3 சிறிய கோளக்குண்டினுடைய கனளவினுடைய கூடுதலுக்கு சமம் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி போடுறோம். அடுத்தது, ஒரு கோளத்தினுடைய ஆரத்தினுடைய எந்த மதிப்பிற்கு கோளத்தினுடைய கொள்ளளவு எண்ணளவில் அதன் புறப்பரப்பிற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கொஸ்டின் வந்து ஒரு கோளத்தினுடைய ஆரத்தின் எந்த மதிப்பிற்கு, எந்தன்ற வேர்டு வந்து மிஸ் ஆகிருக்கு. கோளத்தினுடைய கொள்ளளவு, கொள்ளளவுனா கனளவு, கோளத்தினுடைய கனளவு தான். ஸோ 4/3 பை ஆர் க்யூப். இது வந்து எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா புறப்பரப்பிற்கு சமமாக இருக்குது. கோளத்தினுடைய புறப்பரப்பு என்னது? 4π r². ஓகேங்களா? எந்த மதிப்பு போட்டால் இது ரெண்டும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ரைட்டு. இப்போ இந்த 4π வந்து கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது இந்த ஆர் ஸ்கொயர் ஆர் க்யூப் இருக்கு இல்லையா, அப்போ ஆர் க்யூப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 வரும். இந்த 3 வந்து அன்சைட் கொண்டு போயிடும். அப்போ இந்த ஆர் க்யூப்பில் ஆர் ஸ்கொயர் டிவைட் பண்ணிங்கன்னா வெறும் 6 மட்டும் வரும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ ஆர் ஈக்குவல் டு 3ன்னும் பொழுது கொள்ளளவும் அதாவது கனளவும் புறப்பரப்பும் சமமாக இருக்கும். அதான் வந்து கொஸ்டின். ஆன்சர் வந்து 3 தான் வந்து ஆன்சர். அடுத்தது, 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் பொழுது அதனுடைய ஆரம் 12 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது. ஆரம்ப நிலையில் இறுதி நிலையிலும் பலூனினுடைய கனளவுகளினுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ கனளவுக்கு ஃபார்முலா என்னது? 4/3 π r³. இது வந்து ஆரம்ப நிலைன்றதுனால r1 எடுத்துக்கிறேன். அடுத்தது ஈஸ்ட்டு 4/3 π, இறுதி நிலை வந்து r2 எடுத்துக்கிறேன், r2³. இந்த 4/3 π 4/3 π வந்து கேன்சல் பண்ணிடலாம். r1³ ஆரம்பத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 6³ ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 12³. ஓகேங்களா? சரி, 6³ வந்து எப்படி எழுதலாம்? 6 × 6 × 6 எழுதலாம். 12 எப்படி எடுக்கலாம்? 12 × 12 × 12 எழுதலாம். ஓகேவா? சரி, இதை சுருக்கும் பொழுது இந்த ஓஆர் 6, இந்த சைடில் ஈஆர் 12, அதே போல் ஓஆர் 6 ஈஆர் 12, ஓஆர் 6 ஈஆர் 12. அப்போ இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிட்டால் 1 இருக்கும். ஸோ அப்போ 1:2 × 2 × 2 எவ்வளோ? 8. அப்போ 1:8 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, ஆரம் 10.5 சென்டிமீட்டர் உடைய ஒரு கோளத்தினுடைய கனளவு காண்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் இது. இப்போ இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இது ஃபார்முலாவில் ஆரத்துக்கு பதிலாக என்ன செய்கிறீங்கன்னா 10.5 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ 4/3 π r³ இது ஃபார்முலா. ஸோ அப்போ 4/3 π பதிலாக 22/7 r³க்கு பதிலாக 10.5 × 10.5 × 10.5. ஸோ இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 4851 வரும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொன்னோம் இல்லையா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாவில் பை இருந்ததுன்னா ஆன்சர் வந்து 11 மடங்காக இருக்கும் அல்லது 7 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்போ இங்கே வந்து ஒரு நம்பர் வந்து 11 வகுப்படுதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா 1 விட்ட இலக்கங்களினுடைய கூடுதலினுடைய வித்தியாசம் வந்து 0 இல்லை 11 இருக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 × 8 கூட்டினா 9, 6 × 3 கூட்டினா 9, 9 9 போச்சுன்னா 0. அப்போ இது 11 வகுப்படுது. ஓகேங்களா?
சரி, அடுத்தது 48 51. இது 4 5 கூட்டினா 9, 8 1 கூட்டினா 9. அப்போ இதுவும் வந்து 11 வகுப்படுது. அடுத்தது 3 5 8, 6 1 7, 8 7 போச்சுன்னா 1, இது வகுபடாது. அடுத்து 2 5 7, 4 6 10, இது வகுபடாது. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் 11 வகுப்படுது அப்படின்னா டக்குன்னு அதை சொல்லிடலாம். இப்போ இங்கே வந்து ரெண்டு இது வந்து 11 வகுப்படுது. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ஷார்ட்கட்டும் சொன்னோம், 7 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ 7 மடங்குனா 7 வகுத்து பாருங்கள். 6 7 42, 65 48 7 வகுக்குறீங்க. 5 7 35, 6 7 42. அடுத்தது 65 வரும், 9 7 63, 21 3 7 21, இது 7 வகுப்படுது. சரி, 1386 7 வகுப்படுதா அப்படின்னு பாருங்கள். 4 7 7, 68 68னா 9 7 63. ஓகேங்களா? 56, இதுவும் வகுப்படுது. அப்போ சிக்கல் தான். சரியா? அப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது 10th புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம்மு. ஒரு கோளத்தினுடைய புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதனுடைய விட்டம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இப்போ எங்கள் கோளம்னா முழு கோளம் தான், புறப்பரப்பு வந்து 4πr², 4πr² ஈக்குவல் டு 154 கொடுத்துட்டு அதிலிருந்து விட்டம் கேட்குறாங்க. ஸோ இதிலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கலாம். 4 × π = 22/7 × r² = 154. இதிலிருந்து r² = 154, இந்த 7 அன்சைட் கொண்டு போகிறோம், பெருக்கலாம் மாறிடும். இந்த 4 22 வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை சுருக்குறீங்க அப்படின்னா 49/4 வருது. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க, ஆறை வந்து r² ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6, 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7, அப்போ 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, 7/2 வருது. ஸோ அவங்க கேட்குறது வந்து விட்டம் கேட்குறாங்க. விட்டம்ன்றது ஆரத்தை வந்து 2 பெருக்கணும். ஸோ அப்போ ஆரத்தை 2 பெருக்குனீங்கன்னா இந்த 7/2 × 2 கேன்சல் ஆகி 7 கிடைக்கும். ஸோ அப்போ விட்டம் வந்து 7. இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் இது. ஓகேங்களா? புறப்பரப்பு அப்படின்றது 4πr², அது வந்து 154 கொடுத்துட்டாங்க, அதிலிருந்து 6 வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் விட்டம் கேட்கறதுனால அது 2 பெருக்கிக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோள வடிவ வழி கூண்டினுள் காற்று உந்தப்படும் பொழுது ஆரம் 12 சென்டிமீட்டரிலிருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது, இரு புறப்பரப்புகளினுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ புறப்பரப்பு ஃபார்முலா என்னது, 4πr² இல்லையா, இங்கே r1² எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து 4πr² எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4π கேன்சல் பண்ணிடலாம். 12 அடுத்தது 16 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ 12 ஸ்கொயர். ஓகேங்களா? 6க்கு பதிலாக 12, ஃபஸ்ட் இதுக்கு பதிலாக 12 போடுங்க, அடுத்தது 16 போடுங்க. ஸோ 16 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ இதை சுருக்குனா என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 12 × 12 = 16 × 16. ஓகேங்களா? இப்போ வந்து 4 அடிக்கலாமா? 3 12 3 12, 16 16. அப்போ 3 3 பெருக்குனா 9, 4 எவ்வளோ, 16. அப்போ 9 × 16, இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அதாவது புறப்பரப்பினுடைய விகிதம் கேட்குறாங்க. புறப்பரப்புன்றது 4πr² ஃபார்முலா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது வந்து r1 எடுத்துக்கிறோம், செகண்ட் வந்து r2 எடுத்துக்கிறேன், அதாவது ஆரம்ப நிலை இறுதி நிலைன்னு சொல்லிட்டு இந்த 4π கேன்சல் ஆகிடும். r1² × r2² r1க்கு பதிலாக 12 போடுறேன், r2க்கு பதிலாக 16 போடுறேன். ஓகேங்களா? ஸோ 12 ஸ்கொயர் வந்து எப்படி இல்லைனா 12 × 12, 16 ஸ்கொயர் எப்படி இல்லைனா 16 × 16. இது எல்லாமே சுருக்கலாம். ஓகேங்களா? 12 16 எல்லாத்தையுமே வந்து 4 அடிச்சிங்கன்னா இது 3 12, இதுவும் 3 12, இது 4 16, 4 16. ஸோ பெருக்கும்போது 3 3 9, 4 16. அப்போ 9 × 16, அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதனுடைய மொத்த புறப்பரப்பை காண்க. இப்போ அரைக்கோளம் கொடுத்துட்டான், அடிப்பரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஓகேவா? சரி, இப்போ அடிப்பரப்புன்றது வட்ட வடிவமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த வட்ட வடிவம்னா வட்ட வடிவத்தினுடைய பரப்புனது πr². அப்போ πr² = 1386 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மொத்த பரப்பு கேட்குறாங்க. மொத்த பரப்புனா 3πr² கண்டுபிடிக்கணும். அப்போ 1πr² நமக்கு கிடச்சிரும். அப்போ 3πr² என்ன வேணால் 3 பெருக்க வேண்டியதான். அப்போ 1386 3 பெருக்குனிங்கன்னா 4158 வரும், அவ்வளோதான். ஓகேங்களா?
ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அரைக்கோளம்ன்றது இப்படி இருக்கிற மாதிரி அர்த்தம், இப்படி இருக்கிற மாதிரி தலைகீழாக இருக்கிற மாதிரி அர்த்தம். இது அடிப்பரப்பு அப்படின்றது வட்டமாக இருக்கும், அப்போ வட்டத்தினுடைய பரப்பு பையார் ஸ்கொயர், அப்போ பையார் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து மொத்த பரப்பு அப்படின்னும்போது 3πr² வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், 3 பெருக்கி போட வேண்டிதான். அடுத்தது, ஒரு கோளத்தினுடைய ஆரம் 25% அதிகரிக்கும் பொழுது அதனுடைய புறப்பரப்பில் ஏற்படும் சதவீத மாற்றம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பரப்பு அப்படின்னும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, 2D இருக்கக்கூடிய பரப்பு, அதே போல் இந்த வலைபரப்பு, மேற்பரப்பு, மொத்த பரப்பு, இதை மாதிரிலாம் வரும்பொழுது நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். x + y + xy/100 அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கோளம் அப்படின்னும்போது ரேடியஸ் மட்டும்தான், அப்போ எக்ஸும் வந்து ரேடியஸ் தான், ஒய்யும் வந்து ரேடியஸ் தான். அப்போ ஃபார்முலா வந்து r + r + r²/100, அதாவது 2r + r²/100 அப்படின்ற ஃபார்முலா வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இங்கே 25% அதிகரிக்கிறது தான், அப்போ ப்ளஸில் போடணும், 2×25 + r² அப்படின்னா 25² / 100, ஓகேவா? 25 = 50, 25 பெருக்குன்னா 625, 625 100 வகுத்தீங்கன்னா 6.25, அப்போ 56.25 அவ்வளோ சதவீதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த கோளம், வட்டம் இதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2r + r²/100 அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் இது, ஓகேங்களா? வலைபரப்பு, மொத்த பரப்பு, பரப்பு இதுக்கு தான். கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம்லாம் கேட்டால் இதை பயன்படுத்தாதீங்க, இந்த ஃபார்முலா வந்து போடாதீங்க, சரிங்களா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோளம், அதில் வந்து முழு கோளத்தினுடைய வலைபரப்பு, கன அளவு, அடுத்து அரைக்கோளத்தினுடைய வலைபரப்பு, மொத்த பரப்பு, கனளவு, ஓகேங்களா? இந்த 5 பார்த்துக்கோங்க. ஒரு சில சம்ஸ் வந்து 10th புக்கில் இருந்தும் பார்த்துருக்குறோம், அதே சமயத்தில் TNPSC ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸும் பார்த்துருக்குறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கோளம் ரிலேட்டடாக வந்து சம்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து உள்ளீடற்ற கோளம், அதாவது ஹாலோஸ்பியர், ஓகேங்களா? ஹாலோ செமிஸ்பியர், இதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் மட்டும் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். ஏற்கனவே செய்தவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் வந்து முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.